ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் நாம் சில மூவிஸை பார்க்கும்போது வேறு லெவலில் மோட்டிவேட் ஆகும். நாம் வேறு ஏதாச்சும் என்டர்டெய்னிங் மூவிஸ் பார்க்குறதுக்கு பதிலாக மோட்டிவேஷ்னல் மூவிஸ் பார்த்தோம்னா நம்ம மோட்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்டர்டெய்னிங் ஆகும் அண்ட் டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நாம் இந்த வீடியோவில் டாப் 5 மோட்டிவேஷனல் மூவிஸை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. நம்பர் 5, லைஃப் ஆஃப் பை. இந்த மூவி 2012 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியில் ஹீரோவோட ஃபேமிலி அனிமல்ஸை பராமரிக்கிற வேலையை பண்ணுறாங்க. ஹீரோ ஒரு சின்ன பையன்தான். இவங்க இந்தியாவில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க கனடாவுக்கு போனால் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு ஃபேமிலியோட கப்பலில் போகும்போது அந்த கப்பல் டேமேஜ் ஆகுது. அதில் ஹீரோவுக்கு மட்டும் ஒரு சின்ன படகு கிடைக்கும். ஆனால் அந்த படகுல ஒரு புலியும் இருக்கும். எப்படி சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த புலியை மேனேஜ் பண்ணி அது நடுக்கடையில் கஷ்டப்படுறாரு, அதுக்கப்புறமா எப்படி தப்புக்கிறான்னு இந்த மூவியில் சொல்லியிருக்கும். இந்த மூவி வேறு லெவலில் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். நம்பர் 4, த கிரீன் மைல். இந்த மூவி 1999 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியில் ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கைதியை மரண தண்டனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணாதவர், எல்லாருக்குமே ஹெல்ப் மட்டும் பண்ணக்கூடியவர். அவர் நல்லவர் அப்படின்னு தெரிஞ்சும் அவரை கரண்ட் ஷாக் வச்சு கொள்வாங்க. ஆனால் ஹீரோக்கு எதுவுமே பண்ண முடியாதனால ரொம்ப வருத்தப்படுவார். இந்த மூவி 4 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. இது நம்மளை கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு மூவி. இந்த மூவியில் மற்றவங்க கூட எப்படி கைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூவி கண்டிப்பாக நம்மளை நல்லாவே மோட்டிவேட் பண்ணும். நம்பர் 3, த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த மூவி 2006 ரிலீஸ் ஆகியிருக்கு. வில் ஸ்மித் அவரோட எல்லாத்தையுமே இழந்து அவரோட ஒய்ஃபும் அவரை விட்டு போய் சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் அவரோட பையனும் அவரும் வாழ்வாங்க. கடைசியாக எப்படி அவர் சக்ஸஸ் ஆகிறார் அப்படின்னு இந்த மூவியில் சொல்லியிருக்கும். இது ஒரு வேறு லெவலில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மூவி. நம்பர் 2, த ராக்கி. இந்த மூவி 1976 ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு பாக்ஸிங் மூவி. ஆனால் இது ஒரு பாக்ஸிங் மூவி மட்டும் இல்லை, ஹீரோ எப்படி எதுவும் இல்லாமல் இருந்து அப்புறமா கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணி பாக்ஸர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அவர் படுற ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாம் உங்களையும் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வேர்ல்டு டஃபஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லப்படுற டேவிட் கிராகின்ஸ் கூட ராக்கி மூவியை மோட்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. நம்பர் 1, த ஷாஷாங்க் ரிடெம்ஷன். இந்த மூவி 1994 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஹீரோவை அவர் பண்ணாத ஒரு தப்புக்கு ஜெயிலில் போடுவாங்க. ஆனால் அவரும் அந்த தப்பை அவரை பண்ணதாக நம்பிட்டு இருப்பார். ஆனால் கடைசியாக அவர் அந்த தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி அந்த ப்ரிசன்லேருந்து தப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விடாமுயற்சிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இந்த மூவி ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்குவாங்க.